அவருடைய பிளஸிங் என்னைக்குமே நமக்கு இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய துணைவி திருமதி எஸ்பிபி அவர்களை உங்கள் கரகோஷத்துக்கிடையே இந்த மேடைக்கு வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். சாரோட பிளஸிங்ஸ் என்றைக்குமே வந்து இசை ரசிகர்கள் எல்லாருமே உங்களோட இருக்குமா நாங்க. பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்கள், உலகெங்கிலும் உள்ள எஸ்பிபியோட ரசிகர்கள் அனைவரும், நம்ம எல்லாமே அம்மா கூட இருக்கோம். ஸோ இந்த தருணத்தில் அம்மா அவர்கள், ஏன்னா இது ஒரு முக்கியமான நிகழ்வு, அம்மா அவர்கள் வந்து, ஏன்னா சரணை வந்து அம்மா அவர்களை தவிர கௌரவிக்க வேறு யாருமே இப்போ இல்லை. ஸோ சரண் அவர்களை திருமதி எஸ்பிபி அவர்கள் இந்த மேடையில் கௌரவிக்கின்றார். தேங்க்யூ ஸோ மச் மா. இந்த தருணம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் எங்களுக்கு இந்த தருணம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான தருணம். மேலேருந்து சார் பார்த்துட்ருக்காரு, நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் தான் சாருக்கு கேட்கணும். எங்கள் அப்பா கூட இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா. இசை ரசிகர்கள் உலகெங்கிலும் இல்லை எஸ்பிபி அவர்களுடைய இசை ரசிகர்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கோம். என்றைக்குமே நம்ம கூட அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார், நம்மளுடைய உயிர் மூச்சு உள்ளவரை. தேங்க்யூ சரண் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது அந்த மேலே சார் தான் வந்து எங்கள் அம்மா ப்ளஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்கு வர்றதே எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்கள மேடை ஏற்றினீங்க, எனக்கு வந்து முன்னாடி கேட்டாங்க அம்மாவை ஏற்றலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ கொஞ்சம் நேரம்லாம் அம்மா காணோம் அப்படின்னு உடனே நான் நினச்சேன் அவங்க கிளம்பி போயிட்டாங்க போல இருக்கு வீட்டுக்கு அப்படின்னு. ரொம்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு விஷயம். இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. பிகாஸ் எவ்ரி என்னென்னா வந்து ஒரு சின்ன விஷயம் கூட வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமாக ஆயிடுது. இப்போ இருக்கிற எங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. நிறைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து அவரே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா வந்து அவர் விட்டு வச்ச வேலை ஏகப்பட்டது இருக்குது. இந்த நிகழ்ச்சிகள், பாட வேண்டிய பாடல்கள், சந்திக்க வேண்டிய மக்கள், அவருக்கு பிடிச்ச இடமே வந்து ஒரு மேடை. அதனால் சின்ன சின்ன விஷயம் கூட வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுது. அம்மா மேலே வந்தது எனக்கு பொன்னாடையாக போத்துனது வந்து என்னுடைய மகாபாகியம் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இது வந்து தெர் இஸ் அ டிசைன் ஃபார் எவ்ரி திங், யூனோ, அண்ட் தெர் மஸ்ட் பி சம் கைண்ட் ஆஃப் அ டிசைன். ஸோ திஸ் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் தட். எவ்ரி திங் நீட்ஸ் டு ஹாவ் பீன் அ பார்ட் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் வி நீட் டு ப்ராபப்ளி கோ த்ரூ ஆல் ஆஃப் திஸ் அண்ட் யூனோ I have gotten the opportunity to meet all of you in 2021. இது வந்து எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தாலுமே வந்து லெட்ஸ் ஆல் மூவ் ஆன். உங்கள் எல்லாருக்கு கூடியமும் அப்பா இருக்கார், இந்த இசையில் அப்பா இருக்கார், ஒவ்வொரு மியூசிஷியன்லேயுமே வந்து அப்பா இருக்கார். எங்கே நீங்கள் பாட்டு கேட்டாலுமே, எந்த பாட்டு கேட்டாலுமே வந்து அப்பா இருப்பார். ஸோ அதனால் வந்து லெட்ஸ், அவர் இல்லை அப்படிங்கிறது வந்து பேச்சு வேண்டாம். அவர் இருக்கார், நம்ம கூடயே இருக்கார், நம்ம மனசில் இருக்கார், எல்லா பாட்லேயும் இருக்கார், ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயுமே அவர் இருக்கார், ஒவ்வொரு மேடையிலையுமே அவர் இருக்கார். ஸோ அதனால் வந்து லெட் அஸ் நாட் கீப் ப்ரூடிங் ஓவர் ஹிஸ் ஆப்சன்ஸ். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும்.